இவரோட யூடியூப் பேர் யுவா ஜே யுவா அபி ஜெய். இந்த சேனல் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கக்கூடிய யூடியூப் சேனல்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் யூடியூப் சேனல் யுவா அபி ஜெய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய விசா மோட்டிவேஷன் ஆகும், குரல் பதிவாக ஒரு வரும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தெரிந்த ஊர் தெரியாத செய்திகள், தெரியாத செய்திகள், தெரியாத பல ஊர்கள், மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த தலைப்பில் வீடியோஸ் மற்றும் குரல் பதிவுகள் போட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஊர் என்ன ஊர்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழாங்குளம். இந்த திருவிழாங்குளம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் வடகிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு தான் இந்த ஊர். இது ஒரு திருவிழாங்குளம் ஒன்றியம்பாங்க. இது ஒரு ஒன்றிய கிராமம், ஒன்றிய ஊராட்சி. இங்கே பிரசித்தி பெற்ற அருள்மிகு அலங்குரநாத திருக்கோயில் இருக்குது. இந்த அலங்குரநாத திருக்கோயிலை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அலங்குரநாதர் ஹரி தீர்த்தேஸ்வரர் அம்பாள் வந்து பிரகத அம்பாள். தலைவர் பார்த்திங்கன்னா பொற்படை. ஊர் வந்து திருவிழங்குளம். மாவட்டம்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. திருவிழான்னு பார்த்திங்கன்னா இந்த அலங்குரநாதர் கோயிலில் வைகாசி விசகம் ஆடி புறாக்க விழாக்கள் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஆடி புறத்துக்கு போனால் திருவிழா விசேஷமாக நடைபெறுகிறது. தல சிறப்பு, இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து சுயமூர்த்தியாக தோன்றி அருள்பாலிக்கிறது தான் இந்த ஊருடைய சிறப்பு. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:00 to 11:00, மாலை 4:00 to 8:00. பொது தகவல், இந்த ஊருடைய இந்த கோயிலை பற்றி பொது தகவல். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி கையில் வீணை இருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு, அதாவது தட்சிணாமூர்த்தியில் வந்து தெற்கு பக்கம் தெற்க பார்த்து இருப்பார். தெற்க பார்க்கக்கூடிய இந்த பிரகார தட்சிணாமூர்த்தி கையில் வீணை இருக்குது. இது வந்து ஒரு பிரகாரத்தை வந்து 100 கால் மண்டபம் வாங்க. அந்த மண்டபோட குதிரைவருடைய கையில் வந்து ஒரு கற்பகை ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைச்சு போட்டுறாங்க. இது இந்த பகுதியில் இருக்க வாழ்ந்த வீரனாக இருக்கலாம் என்று நம்ப முடிகிறாங்க. தேவசிரியர்கள் அமைதியாக சொல்கிறவர்கள் குரங்குகளை இந்த கோயில் ரசிப்பாங்க. ஆனால் குரங்குகள் அதிகமாக இருக்கிறவர்கள் இவற்றை சேட்டையில் குழந்தைகள் பிரார்த்தனை திருமணத்தலை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்தவர்கள் இறைவனை பிரார்த்திக்கிறது இந்த கோயிலுடைய பிரார்த்தனை இருக்குது. நிறுத்திக்கிறார்கள் சுவாமி மற்றும் அம்பாருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து செலுத்துவார்கள். தலைப்பெருமை மட்டும் இந்த கோயிலோட அலங்கரநாதர் வந்து கோயிலோட மூலவர் வந்து அலங்கரநாதர். ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணியான பெயநாயகி வந்து இறைவன் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார். ஒரு முறை தன் பெற்றோர் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்தவர் வந்து சற்று மறைந்து விட்டார். பின்பு அசதி தொண்டு அப்பெண்மை சிவன் அழைக்க மாட்டதாக ஒரு தகவல் தெரிவித்தது. அதாவது இந்த கோயிலுக்கு ஒரு பெண்மணி வந்து பெயநாயகி எங்கள் பெயர் கொண்ட பெண்மணி வந்து இறைவன் அன்பு கொண்டிருந்ததால் ஒரு சைம் பெற்றோரோட வந்து சாமி கும்பிடும் போது சற்று நேரத்தில் அந்த பெண்மணி மறைஞ்சிட்டேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் பெண் மறைஞ்சு கொஞ்ச நேரத்தில் இவர் வந்து சிவனோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னாங்க. இது நகரத்தா சமய சமுதாயத்தில் வந்து அந்த பெண்மணி வதுக்கிறது அவரை அம்மனாக கருதி அதை நாட்டக்கூடிய நகரத்தா சமுதாயத்தை அவரை வந்து அம்மனாக கருதி பிரகதாபம் எழுதி தலை சனிதில் அமைச்சிருக்காங்க. இது காலத்தால் பின்பற்ற சனதி என்று பார்த்தாலே பெரியவர்கள். இக்கோயிலில் இருக்கிற நடராஜ சிறப்பு வந்து சிறப்பு. இதோட படிவம் வந்து டெல்லி மியூசியத்தில் உள்ளது. சுவாமி அலங்கரநாதன் வந்து இங்கே சுயம்பாக தோன்றி அருள் பழிச்சிருக்கார். பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுர தரிசனம் வந்து தரிசனம் செஞ்சால் கோடி புனித தரக்கூடியதாக இருக்குது. இங்குள்ள திருச்சிதம்பரம் உடையாரை தரிசனத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய திருச்சிதம்பரம் உடையார் தரிசனத்தால் காசி விஸ்வநாத தரிசனத்தை பலன் கிடைக்கும். 12 ராசிகள் இருக்கக்கூடிய அதிதேவருடைய மூலிகை தெய்வம் மூலிகை ஓய்வு வந்தம் எடுத்து வெற்றி அடையப்பட்டது. தல வரலாறு, திருவிழங்கம் ஒரு காலத்தில் கழகம் இருந்தது. அந்த காட்டில் ஒரு வேலை வந்து தன் மனைவி வசித்து வந்தான். ஒரு மணி உலக தேசத்தை கூட தேட்டாக இருந்தால் வேடுமச்சியை காணவில்லை. இன்னும் உணவு கலந்த கிடைக்காத அவர்கள் வந்து திரும்பி வர முடியாத அறிய முடியாமல் தவித்தார். திரும்பி வரையே அறியாமல் அவரை ஒரு முனிவரை கண்டால் பத்திரமாக அவரை வேலை நோக்கி எடுத்தால்
அவர் வந்து கண்ணு ஒரு பனைமரத்தை அவர்கை அறியாமலே படைத்து விட்டார். பனைமரத்தை அவர்கள் அறியாமலே படைத்து விட்டு சென்றனர் சென்று விட்டார். அந்த மரத்திலிருந்து தினமும் ஒரு பொருள் பழம் பழம் கீழே வந்தது. இதை எடுத்த விட ஊருக்கு வந்து ஒரு வழிவிட்டால் அதை உண்மையான மதிப்பை அறியாத வழியிடம் மனிதர் ஏதோ சிதறல் பழம் ஒன்று கொடுப்பார். அதை கொண்டு உணவு சேர்த்து காலத்தை விட்டு விட்டார். இப்படியே 4422 பொருள் என்றார். வணிகரை பெரும் பொடிக்கலாம் என்றான். வணிகர் அபரிமலம் வச்சு கிடைத்தன. வேலனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு சிலரை விசாரிக்க பலர மனம் மதிப்பிடப்படுகிறது. வேறு உணவுக்கு மற்றும் விட்டு இருந்து கண்டுபிடித்தான். வணிகர்கள் தங்களுக்கு படைப்பினால் அவன் மறுத்து விட்டார். வேலன் வந்து மன்னரிடம் போகிறார். பொற்பனை பற்றி கேள்விப்பட்டவன்னா தான் வேவர்கள் அனுப்பி அம்மரத்தை பார்த்து அங்கும் மரம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு லிங்கம் காணப்பட்டது. அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கட்ட தீர்மானித்தான் மன்னன். இதை கேள்விப்பட்ட வணிகரும் இறைவனும் அறைவனும் வேலருக்கு அருளப்பட்டது என்பதை இருந்த அழகிருந்து அவரிடமிருந்து பெற்ற பொற்படங்களை 1422 விற்று ஒரு கோயிலை ஏற்பட மீதி இருக்கும் 300 கோவில் அழைவிட்டு கூட்டியார் கூட்டி கூட்டி வைத்தார். அப்பழங்கள் இவ்வூரே புதைந்து கிடக்கும் கிடக்கும் என இவ்வூர் மக்கள் இன்று நம்புகின்றனர். சிறப்பு அம்சம் வந்து அதிசயத்தில் எடுப்பில இங்கே இருக்கிற சிவன் வந்து சுயமூர்த்தியாக அறிவிப்படைக்கிறார். இதில் ஒரு இந்த கோயிலப்பன் தீவன ஒரு இது வந்து அதாவது இந்த பரம்பரங்கள் இங்கே மீன் மூவாயிரம் பழம் பழம் பறக்கிறங்கிற போது கேட்கனால வயல வச்சு போட்டனா அந்த வயல் வந்து இப்போயே பூட்டி கிடக்கும். ஆனால் இந்த ஊர் வந்து இப்போ மக்கள் நம்புகிறார்கள் முயந்து கிடக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு பாடல் இருக்குது. எழுவாடுக்கும் திருவாடுக்கும் இடையே காக்கை மூக்கினின் இடைவெளியிலே 60 கோடி பசுமொன் அப்படிங்கிற பரம்பரை ஒன்று இந்த வட்டாரத்தில் இருக்கிறதா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து செவ்வியல் ரீதியாக பார்க்குறாங்க. அதாவது எழுவாடுக்கும் திருவாடுக்கும்னா எழுவானுனா காலை நேரத்தில் வரக்கூடிய கதிரவன். அந்த கதிரவன் வரக்கூடிய இடத்துல அந்த வரக்கூடிய சூரியனுடைய உரையானது கோவில் கலசத்தில் பட்டிருக்கக்கூடிய கலசத்தில் பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பிரகாரத்தில் வரும். அந்த பிரகாரத்தில் கோவிலோட அமைப்பது காக்கை மூக்குப்பொடி, காக்காவுக்கு இருக்கக்கூடிய மூக்குப்பொடி, காக்காய்க்கு எப்படி மூக்கு நீன்றமோ அதே மாதிரி அந்த கோவிலோட அமைப்பும் இருக்குது. அந்த உருவ இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல அந்த 60 கோடி பசுமொன் முன்னு ஒழிஞ்சிருக்கிறதாகவும் எழுவாடுக்கும் துருவாடுக்குன்னா எழுவானுங்கிறது ஒரு இறைவன், துருவாடுங்கிறது மனிதன். மனிதன் இருந்தக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கிட்ட இந்த 70 கோடி பசுமொன்று இன்னைக்கு இருக்கிறதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கோயிலுடைய திறப்பு. இது திருவிழங்குளத்தில் இருக்கக்கூடிய அலங்குளநாதர் அப்படி சொல்லக்கூடிய சிவமூர்த்தி அமைக்கிற சிவன் கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா பட்டுக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி மார்க்கமாக வரக்கூடிய திருவிழங்குளம் வணங்கா புதுக்கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் திருவிழங்குளம். இந்த ஊரை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் போட்டேன். உங்களால் முடிஞ்சது வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு உங்கள் கோயிலில் உங்கள் வாழ்க்கையில் உள்ளாட்டியாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது நம்மளுடைய அச்சைவா ஜெய் அபி சார்பாக வைக்கக்கூடிய வேண்டுதல் வரணும்னா இந்த நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய இவ்வா அபி ஜெய்யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்படிச்சு உங்கள் இதை போய் தவறான கருத்துகள் இருந்தால் நான் உங்கள் போட தவறுகள் இருந்தால் நான் போடக்கூடிய வீடியோஸ் தவறுகள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை வந்து நம்மளுக்கு கருத்துரை பற்றிட்டு போடுங்க. இந்த குரல் பதிவு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய இதை வந்து லைக் பட்டன் போட்டு கொடுங்க.